கடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்கள் கட்சி பல இடங்களில் வந்து இரண்டாவது இடம் மூணாவது இடம் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. மக்கள் வந்து அதிக அளவில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வர 2026 நாம் தமிழர் கட்சி முதன்முறையாக சட்டசபைக்கு கட்சி உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏவா போவாங்களா சார்? நாங்கள் அதிகார ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி நடத்தணும் நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேர் மூணு பேர் உள்ள போகணும். நான் 4 சீட்டு 3 சீட்டுக்கு வந்தவனா இருந்தா அம்மா ஜெயலலிதா என்னை கூப்பிடும் போதே நான் போயிருப்பேன், ஐயா மோடி கூப்பிடும் போதே போயிருப்பேன். நான் இந்த நோட்டுக்கும் சீட்டுக்கு வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக வந்தவன். எல்லாரும் சொன்னாங்க நீ நல்லா இருக்கலாம், குடும்பமும் நல்லா இருக்கும், கஷ்டப்படும், நானும் என் வீடும் நல்லா இருப்போம், நாடு மக்களும் நாசமாயிருவாங்க, பரவாயில்லையான்னு கேட்டேன். நான் எனக்கு அது இல்லை, என் கனவு வேற. பல 1000 ஆண்டுகளாக என் இன முன்னோர் தூக்கி சுமந்த கனவை தூக்கி சுமக்கிற பிள்ளைகள். நாங்கள் திடீர்னு ஏதோ ஆசைப்பட்டு இதுக்கு வந்துட்டோன்னு நினைக்காதீங்க, அப்படி கிடையாது. இந்திய தேர்தலில் இந்தியாவை யார் ஆளுவதும் போது மோடி ஐயாவா ராகுல் தம்பியே ராகுல் சகோதரராங்கிறது கணக்கு. அதில் எனக்கு கடைசி நேரத்தில் என்னை ரைடை விட்டு மிரட்டி என்னுடைய சின்னத்தை பறித்து 6 தேர்தலாக நான் போட்டிட்டு சின்னத்தை எடுத்து கடைசி நொடியில் எனக்கு ஒரு மைக் சின்னத்தை கொடுத்து நான் கொண்டு போகிறது கஷ்டப்பட்டேன். நீங்கள் ஒரு தொகுதிக்கு 50-58 கோடி முதலீடு பண்ணீங்க, நான் அந்த வட்டி காசை கூட செலவு பண்ணல. நான் அதிகபட்சமாக எனக்கு 5-6 தொகுதி எத்தனை லட்சம் ஓட்டு இருக்கு, நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் துண்டறிக்கை கொடுத்துருந்தா கூட எனக்கு கூடுதலாக வாக்கு வந்திருக்கும். நான் அதிகபட்சமாக கொடுத்தா 50,000 1 லட்சம் துண்டறிக்கை கொடுத்துருப்பேன், அதுக்கு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ அந்த சூழ்நிலையில் என் மக்கள் வாக்குக்கு காசு கொடுக்காத பிள்ளைகள், எளிய முகங்கள், இதெல்லாம் யார் இவருடைய மகன் அவருடைய மகன் அப்படி இல்லாது எங்கெங்கோ இருந்த எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இவ்வளவு வாக்கை செலுத்தி எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றிருக்காங்கன்னா அது வரலாற்றில் ஒரு பெரிய மாறுதல், புரட்சி. ஆனால் தமிழ்நாட்டை யார் ஆளுவது அப்படிங்கும்போது என்னையை புறந்தள்ள முடியாது. இவர்களால் நீ 1000 கோடி வேணாலும் கொட்டினாலும், நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும், தலையிலாம் நின்று தண்ணியை குடித்தாலும், இந்த தேர்தலில் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் அப்படி அப்படி தள்ளிவிட்டு போக முடியாது. நீ அவாய்டு ஹிம், இக்னோர் ஹிம், ஃபர்கெட் ஹிம்லாம் இதில் எடுபடாது. இது ப்ளீஸ் கன்சிடர் இட்டுன்னு நாங்கள் இறங்கி அடிச்சு விட்ருவோம். அதில் என் மக்கள் வந்து இந்த தேர்தலில் எங்கள் கூட நிற்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க பார்ப்பீங்க நீங்கள் பார்ப்பீங்க உறுதியாக பார்ப்பீங்க. நீங்கள் எங்கே 1 சீட்டு 2 சீட்டுக்கு ஆட்சி அமைக்குது 93 விழுக்காடு கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ பாடுபடுறோம். 26லையும் தேர்தலை தனித்து சந்திக்கிறோம். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, அது நடக்கும். நாங்களும் சாதி பார்த்து தான் இடம் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்னா, நீங்கள் பிற மொழிவழி தேசிய இன மக்கள் இங்கே எவ்வளோ தூரம் அதிகாரத்தில் அரசியல் அதிகாரத்தில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மண்ணில் பூர்வீக குடிகள் நாங்கள் குறவர்கள், போயர்கள், ஐயா நல்லா கவனிங்கய்யா, வண்ணார்கள், முடிதிருத்துகிற மருத்துவகுலம், சலவை தொழில் செய்கிற வண்ணார்கள், அந்த இதை கைவினைப் பொருள்களை செய்கிற எங்கள் வேளாளர்கள், குயவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கோம் நாங்கள். எங்கள் நாங்கள் வந்து ஆதி குடிகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒத்தார் உயிர் வாழ்வார் உங்களுக்கு தெரியும், ஒத்தாது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் சொல்கிறதே. இவர் குயவர்லாம் வாழ முடியாது, வண்ணாரெலாம் வாழ முடியாது, நாவிதர்லாம் வாழ முடியாது, இந்த இவங்கெல்லாம் எல்லாம் வாழ முடியாது. இதையெல்லாம் உணர்ந்தவன் எவனோ, இவனெல்லாம் இணைந்துதான்டா சமூகம் என்று உணர்ந்தவன் எவனோ அவனே வாழ்வான். மற்றவனாம் செத்தவன் யார் சொல்கிறா? 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் முன்னோன் வள்ளுவ பெருமானார் தான் மறைமொழி சொல்லுது, ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும்டான்ற பிணம்டா அவன்லாம்னு. அந்த இடத்துல நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகத்திற்கு, இந்த சமூகத்துக்கெல்லாம் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தலில் நிற்க அரசியல் அதிகாரத்தை கொடுக்கணும்னு போட்டியிட வச்ச ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இப்போவும் கொடுக்குது, போன தடவையும் கொடுக்குது, இப்போவும் கொடுக்குது. அதனால் நான் கேட்பேன், நீ யாருன்னு. ஏன் கேட்குறேன்னா, அவன் யார்? நான் ஒரு மருத்துவர், ஒரு நோயாளி வரும்போது உனக்கு என்ன செய்துன்னு கேட்டு மருந்து கொடுக்குறேன்ல, அப்படி நான் ஒரு சமூக மருத்துவம் செய்யும்போது நீங்கள் அப்போ என் ஆள் ரொம்ப நாளாக கீழே கிடக்கிறான், வா நீ மேலே வா, அப்போ தானே சொல்ல முடியும். அதுக்காக தான், அதனால் அவங்க கேட்குற சாதி வேறு, அவங்க பார்க்குற சாதி வேறு, நாங்கள் பார்க்குற சாதி வேறு. நாங்கள் உண்மையிலேயே சமூக நீதிக்காக செய்கிறோம். இதே சொல்கிறீங்க, எந்த மாநிலத்திலேருந்து சேவை செஞ்சுருக்காங்க? கூட்டணி வைக்காத மாநிலத்துக்கு கொடுத்துருக்கா, கிடச்சிருக்கா? 40 சீட்டு வென்றிருக்கு திமுக, பயன் இருக்கா? தோற்று போன எல்முருகனுக்கு மினிஸ்டர் கொடுக்குறீங்க, 2வது கட்டத்தில் இணையமைச்சர் கொடுக்குறீங்க, ஜெயிச்ச 40 பேர் தண்டம் தானே? இப்போ எங்க என் உரிமை?
கேட்டா ஜனநாயகம் பீங்க, சகோதரத்துவம் பீங்க, சமத்துவம் பீங்க, எல்லாருக்கும் எல்லாம் பீங்க இருக்க வீண். எல்லாமே சட்டப்படிதான் நீங்க நடத்துறீங்களா? அரசியலமைப்பு சட்டப்படிதான் எல்லாம் நடக்குது. அரசியலமைப்பு சட்டப்படி இப்படிதான் நடக்குதா? இந்தியா ஒரே நாடா இருக்கணும்னா நல்ல அம்பேத்கர் சாசனத்தை வகுத்தவர் இது. இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு இல்ல, நம்ம உருவாக்குறோம் இந்த சாசனம் இப்படி ஒண்ணு இருந்ததில்ல உருவாக்கு. ஆனால் இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாகவும் ஒருமைப்பாடு கொண்ட நாடாகவும் இருக்கணும்னா அந்தந்த மொழி வழி மாநிலங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேணும்னு அது வரைவில் இல்லை, ஆனால் சொன்னது இருக்கு. அப்படி இருக்கா அரசியல் அப்படி அப்படி இருக்கக்கூடாது இல்ல? நீங்க தேசப்பற்றுங்கிறீங்க, நாட்டு பற்றுங்க, தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்கி தர முடியாத ஒரு நாட்டு மேல எனக்கு பற்று இருக்கும்னா எப்படி வரும்? காவிரின்னு பேசும்போது என்னை கர்நாடகாலேருந்து அடிச்சு விரட்டும் போது இது என் நாடுங்கிற நினைப்பு, என் நாடுங்கிற நேசம் பாசம் பற்று எனக்கு எப்படி வரும்? நான் ஓட்டு போடும்போது என்னை பாதுகாக்க வரிசையில் நின்று ஓட்டு போட சொல்றதுக்கு பாதுகாக்கிறதுக்கு துணை ராணுவ படையை நிறுத்துகிற இந்த நாடு இந்த அதிகாரமும் என் நிலத்தின் உரிமைக்காக நான் காவிரியில தண்ணின்னு கேட்கும்போது அவர்கள் அடிப்பார்கள், அங்கு வாழ்கிற தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ராணுவத்தை நிறுத்தி முதன்மை ராணுவ துணை ராணுவத்தை நிறுத்தி கூட நீ பாதுகாக்கிறது இல்லையே. நான் மெரினா கடற்கரையில் வந்து வித்த காட்டுற பார், இத்தனை வண்டி இத்தனை பிளைட் வச்சிருக்கோம், இத்தனை ஹெலிகாப்டர் இருக்கு, இதெல்லாம் இருந்து நான் 850 பேர் கொண்டு கணச்சிங்கல எங்க போச்சு இந்த ராணுவம்? இந்த கேள்வி யாருக்குமே எழக்கூடாதுன்னா நான் என்ன உயிருள்ள ஒரு மான தமிழ் இனமா செத்து போன பிணமா? நான் கேள்வியே கேட்கக்கூடாது. அப்போ அப்ப இந்த இந்த முறை மாறணும். இவங்களுக்குள்ள என்ன கொள்கை மாற்று இருக்குது? மொத்தமா வரி எடுத்துட்டு போயிடுற, நான் ரெண்டாவது இடத்துல இருக்கேன், வரி அதிகமாக கொடுக்கறது இல்லை, நான் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கேன், எனக்கு என்ன திருப்பி கொடுத்துருக்க? ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, மத்திய அரசு நிதி தர முடியல, கல்வி அமைச்சர் தம்பி இப்போ அன்பில் மகேஷ் பேசுறத நீங்க கேட்குறீங்க. பேசுறாருன்னு கூட சொல்ல முடியாது, வருந்துறாரு புலம்புறாரு, காசே தர மாட்டேங்குது. தீபாவளிக்கு காசு கொடுத்துருக்காங்களா? சம்பளம் போட்டிருக்காங்களா? பகுதி நேர ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்க? அப்புறம் தீபாவளி வாழ்த்து சொல்லிடுற, வயிற பட்னியா போட்டு என்ன தண்ணி போட்டு வாழ்த்து சொல்லுவ, என்ன பண்டிகை கொண்டாடுறது? இந்த காசெல்லாம் எங்க? ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லாத்தையும் பொதுவாக கேட்டேன், நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கையில ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தில் அல்லது நிதிநிலை அறிக்கையில் இந்த நாடு முழுமைக்குமான இந்த சரக்கு மற்றும் சேவை வரியில வருவாய் பெருக்கம் இவ்வளவு அறிக்கை பார்த்திருக்கீங்களா? என்னக்கா படிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த நிதி அந்த வருவாய் பெருக்கம் மக்களின் நலத்திட்டத்திற்காக கல்வி மருத்துவம் சாலை போடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் இந்த மாதிரியான நலத்திட்டங்களுக்கு திருப்பி போகுது அப்படி ஏதாவது ஒரு அறிக்கை நீங்க பார்த்திருக்கீங்கள? அப்ப எங்க அந்த காசு? அவங்க சொல்லும் போது லாஸ்ட் வீக் 1000 க்ரோர்ஸ் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம்ன்றீங்க. அதுக்கு முந்தைய வாரம் நாங்க 50,000 கோடி, நாங்க 15-20,000 கோடி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஒரு கேள்வி கேட்கிறேன், மத்திய அரசுக்கு நிதி ஏது? அப்புறம் என் காசு எடுத்து வச்சுக்கிருவ, நான் கெஞ்சி கேட்டாலும் தர மாட்டேன். நீ கவர்மெண்டா கந்து வட்டிக்காரனா? நீ நீ எதுக்கு நீ இந்த காசை வாங்கி வச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா தருவேன், ஏன் தர்ற? என் வரி எனக்கிட்ட இருக்கட்டுமே. 75 விழுக்காடு அந்த மாநில மக்களின் வரி வருவாய் பெருக்கம் அந்த மாநில மக்களுக்கு, மீதி 25 விழுக்காடு பொது நிதியா எனக்கு கொடு. நான் நாட்டின் பாதுகாப்பு இந்த பணம் அச்சிடுதல் வெளியிடுதல் போக்குவரத்து இந்த மாதிரி வெளியுறவுத்துறை இதுகளை வச்சு நிர்வகிக்க எனக்கு 25 விழுக்காடு கொடு. அதானே கேட்கணும்? கன்னடர்கள் வரி கன்னடருக்கு, தெலுங்கர் வரி தெலுங்கருக்கு, மலையாளி வரி. நான் என் பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கொடுக்கணும், எப்படி பாதை கொடுக்கணும், எப்படி மின்சாரத்தை கொடுக்கணும், எப்படி மருத்துவத்தை கொடுக்கணும், நான் முடிவு பண்ணிப்பேன். இதெல்லாம் எந்த மாதிரியான ஆட்சி முறை நிர்வாகம்னு பாருங்க. நான் வந்து இந்த பலமுனை இது அந்த அந்த முனையெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. நாங்கள் ஒரே ஒரு கூறுமுனை தான், எங்களுக்கு ஒரே நோக்கம்தான், அதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்லை யார் இருக்கா என்னங்கிறத. இந்த இடத்துல எனக்கு 2 கோடு, அந்த கோட்டுக்குள்ளே வேகமாக ஓடி போய் தொடணும், அவ்வளோதான். அது போட்டி யார் பலமாக யார் போடுவோம், ஓட்டுக்கு வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை இவங்க சந்திக்கிறது இல்லை, கூட்டணி இல்லாமல் யாரும் தனிச்சு நிற்கிறது இல்லை.
இதுவரைக்கும் திமுக திமுக தனிச்சு நின்னதில்லை. ஒரே ஒரு முறை 2014 அம்மா ஜெயலலிதா தனிச்சு நின்றுருக்காங்க. அவ்வளோ புகழ்பெற்ற எம்ஜிஆரே கம்யூனிஸ்டுகளை எல்லாரும் இணைச்சிட்டு தான் நின்றுருக்காரு. தொடர்ச்சியாக இந்தியாவில் பல முறை தனிச்சு தனிச்சு நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா எங்களுடைய தத்துவம் தனித்துவமானதுங்கிறதுனால மற்றவங்களோட சமரசம் செய்ய முடியாது. இப்போ பல முறை தோற்றும், முதன்மையான தேர்தலில் நாலு தேர்தலில் நின்றுருக்கோம். அதுக்கு பிறகு இடைத்தேர்தல், உள்ளாட்சி இதுகளெல்லாம் தோல்வியை சந்தித்த பிறகும் கூட இம்முறையும் தனித்து நிற்கிறது நாங்கள் தான். அதனால் சமரசம் இல்லை எங்களுக்கு, கொள்கையில் சமரசம் இல்லை, தனித்து தான் போட்டிடுவோம். இல்லை பின்பற்றது அப்படி இல்லை. இப்போ எங்களுடைய நீங்கள் அவர் சொல்கிறத நான் பின்பற்ற மாதிரி நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க. இந்த கொள்கையை நீங்கள் முதல் பின்பற்றுறீங்க, இவர் இப்போ சொல்கிறாரு, அதை எப்படி பின்பற்றலை? நாங்கள் பேரறிவிப்பு செய்கிறோம். ஏற்கனவே இருந்த கொள்கையை நாங்கள் பின்பற்ற தான் பின்பற்றது. நாங்கள் இந்திய கட்சிகள், இந்தியாவுக்கு ஒரு கட்சிங்கிறது தேவையில்லைங்கிறது எங்கள் கொள்கை நிலைப்பாடு. ஏன்னா இந்தியாங்கிறது ஒரு நாடு இல்லை, பல நாடுகளின் ஐக்கியம், ஒன்றியம், உங்களுக்கே தெரியும். இப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சி, அந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறை, ஒன்று காங்கிரஸ் ஆள்வது இல்லைன்னா பாரதிய ஜனதா ஆள்வதுங்கும்போது எந்த மாநிலத்திற்கும் உரிமை இருக்காது, எந்த மாநில உரிமைகளையும் பாதுகாக்காது, எந்த மாநில மொழிகளையும் வாழ விடாது. எந்த மாநில மொழி உயிர்ப்போடு இருக்கு உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் நம்ம மாநிலத்துக்கு வாங்க, நம்ம மொழி இருக்கா இல்லை அடக்கம் பண்ணிட்டாங்களா? அடக்கம் பண்ணிட்டாங்க, செத்துருச்சு. அப்போ அந்த அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு மொழினா இந்தி தான், மதம்னா இந்து தான், நாடு ஒரே நாடு, அவர் எல்லாத்தையும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரே வரி, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு, ஒரே பாடப்பா இது கல்விக் கொள்கை இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி கேட்கும்னா, ஒரு தமிழனா ஒரே தண்ணி இருக்காதோ, காவிரிலேருந்து தண்ணி வராதோ, ஒரே நாடுனா ஒரே ரேஷன் கார்டுனா தண்ணி வராது, அது எப்படி? ஒரே வரி இருக்குது, ஒரே வரி. எங்கள் அம்மா 100 நாள் வேலைக்கு போகிறா, அவள் ஒரு வரி கட்டுறா, அதே உப்புக்கு, ஊறுகாய்க்கு, அரிசிக்கு, பருப்புக்கு, நெய்க்கு, எண்ணெய்க்கு, எல்லாத்துக்கும் ஒரு வரி கட்டுறா. அதே தானே அதானி அம்பானி பொண்டாட்டியும் கட்டுறா, வரி ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தர ஒன்றா இல்லையே. இந்த கேள்வி எழும்ல, ஒரு குடிமகனாக எழும்ல. அப்போ இந்த இடத்துல எங்களுக்கு இதில் நிறைய முரண்பாடு இருக்குது. அப்போ அதனால் இந்த ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காமல் காங்கிரஸே ஆள்றது, இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? அப்போ இந்தியாவை யார் ஆள்றதுன்னு? இந்தியாவை எல்லோரும் கூடி பேசி ஆளுவோம். இந்த நாட்டில் கூட்டாட்சி இருக்கும்போது தான் நாடு நல்லா இருந்தது. விபி சிங்குன்னு ஒரு தலைவன் கிடச்சான், 2 ஆண்டு அவர் கெடுவாய்ப்பாக அவ்வளோதான் ஆள முடிஞ்சது. அவர் ஆட்சியில் தான் ஓரளவு நல்லா இருந்திருக்கு. அப்போ கூட்டாட்சி எல்லோரும் கூடி பேசி ஆளும். இவர் கன்னடர், இவர் தெலுங்கர், இவர் மலையாளி, இவர் பீகாரி, இவர் குஜராத்தி, இவர் மராட்டியர், இவர் ராஜஸ்தானி, நான் தமிழன், எல்லோரும் உட்காருவோம். ஏ, அவர் கன்னடர் ஆண்டுட்டாருப்பா, இந்த தெலுங்கர் கூட ஆண்டுட்டாரு, இந்த இவர் குஜராத்தில ஆண்டுட்டாரு. 15 ஆண்டுகளுங்க இவ்வளோ பெரிய நாட்டை, ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர், உயர்ந்த பதவியில 3 முறை இருக்கிறாரு. இப்படி நீங்க தானே நீங்க நிக்கிறீங்க, ஏன் இந்த சுழற்சி முறையில் அந்த வாய்ப்பை தர மாட்டீங்க? எல்லாரும் குடிக்கிறான் சாராயத்தனை திறந்து விட்டுருவீங்களா? நீங்க பேசுறது எப்படி தேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாரும் குடிக்கிறாங்க, அதை திறந்து விடுவீங்களா? திறந்து விடுவீங்களா? அப்படி கிடையாது. ஒரே மாநிலத்திற்கு மிக உயர்ந்த பதவிகள், நீங்க முதன்மை அமைச்சர், பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்ட்ரி, பிரைம் மினிஸ்ட்ரி, ரெண்டையும் ஒரே மாநிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேட்கறது, என்னுடைய வேதனை வலி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க மற்றவனுக்கு என்ன கிடைக்கும்?